எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரலட்சுமி நோன்பு, விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் வருது இல்லையா, அதனால் நம்ம வந்து ஒரு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் கொழுக்கட்டை, அதாவது தேங்காய் கொழுக்கட்டையும் அதுக்கப்புறம் வந்து கார கொழுக்கட்டை, மிளகாய் போட்டு பருப்பு போட்டு ஒரு கொழுக்கட்டை ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கோம். இருந்தாலும் இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பூரணம் பண்ண போகிறோம், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பூரணம் தான் பண்ண போகிறோம். மீடியம் சைஸில் ஒரு தேங்காய் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் வந்து ரெண்டு மூடியுமே ஃபுல்லாக திருகிட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டிருக்கேன். உங்களுக்கு கப்பு அளவில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு கப்பு ஃபுல்லாக நீங்கள் தேங்காய் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு முக்கால் கப்பு வெல்லம். எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கிறவா அரை கப்பு எடுத்துக்கலாம், கொஞ்சம் கூடுதலான வெல்லம் தேவை அப்படிங்கிறவா முக்கால் கப்பு எடுத்துக்கலாம். அதனால் ஒரு கப்பு ஃபுல்லாக நீங்கள் தேங்காய் துருவல் எடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு முக்கால் கப்பு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் எங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு கொஞ்சம் குறைவாக தான் இப்போ எங்களுக்கு வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அளவுக்காக சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பொடிச்ச வெல்லத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக இது நனையிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நிறைய விட்டுடாதீங்க, ஜஸ்ட்டு வந்து இது அப்படி கரையிற மாதிரியேனா வெள்ளத்துலேயே வந்து தண்ணி விட்டுக்கோம். கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கேன் போகும். ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி விட்டுருக்கேன். இந்த வெள்ளத்தை வந்து கரைச்சிட்டு நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். மண் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம இது வந்து கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கடாயில் தான் நம்ம பண்ண போகிறோம். கொஞ்சம் அடி கனமான கடாயில் பண்ணிக்கலாம். இந்த தேங்காயை வந்து நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது அளவு தெரியும், இந்த அளவுக்கு இருக்கும். ஏற்கனவே நான் வந்து கொழக்கட்டை வீடியோ வந்து நிறைய விதமான கொழக்கட்டைகள் வந்து ரெண்டு மூணு தடவை நான் வந்து கொடுத்துருக்கேன். பிடி கொழக்கட்டையிலையும் ஸ்வீட் கொழக்கட்டை, கார கொழக்கட்டை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பூரணம் போட்டு தேங்காய் பூரணத்தில் ஒரு கொழக்கட்டை, இதே மாதிரி பருப்பு கொழக்கட்டையும் கொடுத்துருக்கேன். வேர்க்கடலையில் கார கொழக்கட்டை கொடுத்துருக்கேன். எள்ளு கொழக்கட்டையில் ஸ்வீட் கொழக்கட்டை, கார கொழக்கட்டை, இது எல்லாமே பார்க்கல அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், இதோட சேர்த்து கொடுக்குறேன். இப்போது இந்த பக்கம் வந்து இந்த வெல்லம் வந்து கரைஞ்சி எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த பக்கம் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெள்ளை கரைசலை வந்து நம்ம இதில் அப்படியே வடிகட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து வாசனைக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். நன்னா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விடலாம். கொஞ்சம் டார்க்கான வெள்ளமாக எடுத்துக்கோங்க. இது நன்னா பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நன்னா வேகட்டும். உங்களுக்கு நெய்யோட வாசனை பிடிக்கும் அப்படின்னா, ஒரு நெய் கொழக்கட்டை மாதிரி இருக்கணும்னா இந்த பூரணம் கலரும் போதே இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருங்க. இது நன்னா வெந்துருது அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனியாக தண்ணியாக இப்படி இல்லாமல் நன்னா உருட்டுற அளவுக்கு ஃபுல்லாக திரண்டு நன்னா வந்துடும். அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் கிட்ட கலரி கலரி விட்டு வேக வச்சு லாஸ்ட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இது வந்து கொழக்கட்டைக்கு நான் வந்து இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறது கடையில் வாங்கின மாவில் தான் பண்ண போகிறோம். சுவாமி நைவேத்தியத்துக்கு அப்படிங்கிற போது நாங்கள்லாம் வந்து முக்காவாசி பேர் எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா, அரிசியை ஊற வச்சு அரைச்சி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுவா. நான் வந்து அரிசியை ஊற வச்சு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஃபேனில் வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு துணி போட்டு உணர்த்திட்டு ஈரரிசி மாவு அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சி சலிச்சு அதை காய வச்சு அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் வந்து கொழக்கட்டை மாவு பண்ணுவேன். ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு மெத்தடில் பண்ணுவா. நிறைய பேர் வந்து ஏற்கனவே வீடியோவில் கேட்டிருந்தீங்க, கடையில் வாங்கின மாவில் பண்ணணுமா, மாவை வந்து கொழக்கட்டை மாவை வறுக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி பண்ணுற கொழக்கட்டைக்கு மாவை வந்து வறுக்கலாம் வேண்டாம். நம்ம அப்படியே படு மாவில், அதாவது பச்சை மாவில் அப்படியே பண்ணலாம். கடையில் வாங்கின மாவில் ஒரு சில பேர், எங்களால் வீட்டில் வந்து ஆற்றுல மாவை ரெடி பண்ண முடியாது, விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் பரவாயில்ல, நாங்கள் கடையில் வாங்கின மாவில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவா இருக்கீங்க. பண்ணலாமான்னு கேட்டீங்க, உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். அதனால் இன்றைக்கி கடையில் வாங்கின மாவில் தான் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு டம்ளர் மாவு அப்படின்னா ஒரு டம்ளரும் மேலே கொஞ்சம் மட்டும் தண்ணி இருந்தால் போதும். மேக்ஸிமம் ஒன்றுக்கு ஒன்று வைங்க. ஒரு பக்கத்தில் கொஞ்சம் வெந்நீர் வச்சுட்டு காணலைன்னா விட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப பழைய அரிசி மாவாக இருந்தது அப்படின்னா நிறைய தண்ணி தேவைப்படும். கொஞ்சம் புது அரிசியாக இருந்ததுன்னா கொலகொலன்னு ஆகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக வச்சுட்டு தேவைன்னா வெந்நீர் விட்டு கலரும் போது ரொம்ப கரெக்டாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் உங்களுக்கு அதே மெத்தட் தான் பண்ண போகிறேன். வாங்க இப்போ பார்க்கலாம். நான் வந்து ஒரு, நீங்கள் என்ன கப்பு எடுக்கிறீங்களோ டம்ளர் எடுக்கிறீங்களோ என்ன வேணாலும் எடுங்க. நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 200 கிராம் பிடிக்கிற அளவுக்கு மாவுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி 200 கிராம் பால் பிடிக்கிற ஒரு டம்ளர். ஏன்னா எல்லா வீட்லேயும் மெஷர்மெண்ட் கப்பு இருக்காது, டம்ளர்னால் எல்லா வீட்லேயும் பெருசு சின்னது இருக்கும். அதனால தான் நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் டம்ளரே சொல்கிறது. இந்த டம்ளரால் நான் வந்து
ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு மாவு கலர போகிறேன். இப்போ இதை குக்கரில் வந்து கலர போகிறேன். நாலு டம்ளருக்கு இப்போ எவ்வளோ தண்ணி விடுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெண்டு விட்டுருக்கேன். நாலுக்கு நாலு விட்டுருக்கேன். ஒரு கால் டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கிறேன். இப்போ இந்த தண்ணியில் வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். மேல் மாவுக்கு உப்பு தேவைப்படும். பிகினர்ஸ்லாம் கொஞ்சம் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத ஒரு சில பேர் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல, டவுட் வந்து நிறைய பேருக்கு வருது. அதனால் கொஞ்சம் முழு வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். ஏன்னா பெரியவாளாக இருக்கிறவளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். கல் உப்பு போட்டுக்கலாம். மேல் மாவுக்கு உப்பு தேவையில்லையா, அது உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட நார்மலாக நீங்கள் சமையலுக்கு எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயை வந்து விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இது கொதிக்கட்டும். மாவு வந்து எவ்வளோ எடுக்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து பூர்ணம் ரெடி ஆகிடுது. ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா வந்து அந்த ஈரப்பதம் போக ரெடி ஆகிடுது. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்படி தொட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி பிசுக்கு பிசுக்குன்னு பாகு மாதிரி ஒட்டும். அந்த மாதிரி வந்ததுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். அடுப்பில் வந்து இப்போ தண்ணி இந்த மாதிரி உப்பு அந்த எண்ணெயோடு சேர்ந்து வந்து தண்ணி கொதிச்சிருக்கு. எதுக்கும் இருக்கட்டும், தேவைக்கேற்ப கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிச்சு எடுத்து அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து டம்ளரில் மாவு வந்து எந்த டம்ளரில் தண்ணி எடுத்தோமோ அதே டம்ளரில் மாவு எடுத்துக்கலாம். கடையில் வாங்கின மாவு எங்களுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறவளுக்காக தான் இந்த மெத்தட். இது வந்து நார்மலாக அப்படியே பச்சரிசி மாவு, இந்த கொழக்கட்டை மாவுன்னு ஒன்று விற்கிறது இல்லையா அந்த மாவு கிடையாது. ஆச்சி கொழக்கட்டை மாவு, இடியாப்ப மாவுன்னு சொல்கிறாளே அதெல்லாம் கிடையாது. வெறும் அப்படியே கொழக்கட்டை மாவு, நார்மல் பச்சரிசி மாவு. இது கொழக்கட்டை மாவு கிடையாது. ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன். என்ன பிராண்ட் இது? இது வந்து நான் வாங்குகிற மாவு வந்து பத்ரி நாராயணங்கிற மாவு. இதில் வந்து நல்லா வரும். நான் ஏன் உங்களுக்கு இது சொல்லியிருக்கேன்னா, பண்டிகை நாட்களில் பண்ணும்போது நான் வந்து வீட்டில் நானே ஆற்றுல வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். எப்போயாவது இந்த மாதிரி சாப்பிட்ணுன்னு தோன்ற போது மாவை உடனே அரைச்சி ரெடி பண்ண முடியல அப்படின்னா நான் இந்த பிராண்டில் வந்து கடையில் வாங்கிப்பேன். சாப்பிட்றதுக்கு தானே அப்படின்னு சொல்லி வாங்கிப்பேன். ஆனால் ரொம்ப நல்லா வரும். இது ரொம்ப சூப்பராக வரும். பத்ரி நாராயணன் போட்டிருக்கோம். மூணு டம்ளர் போட்டிருக்கேன். அரை கிலோவுக்கு மூன்றரை டம்ளர் கிட்ட மாவு வருது. இது அரை கிலோ பாக்கெட் தானேப்பா? ஆமாம், 500 கிராம் போட்டிருக்கு. அரை கிலோவுக்கு 3.5 டம்ளர் போட்டிருக்கு. நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த பிராண்ட் கூட வாங்கிக்கோங்க. நான் வந்து இது விளம்பரத்துக்காக சொல்லலை, நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதில் சொல்கிறேன். இப்போ வந்து 3.5 டம்ளர் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லா வரும். இப்போ 4 டம்ளர் போட்டிருக்கேன். இப்போ அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கூட கலர்லாம் தப்பே இல்லை. இல்லை உங்களுக்கு ஒரு நிமிஷம் கீழே இறக்கி வச்சு கூட காமிக்கிறேன். ஏன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்செடுத்து அப்படிங்கிறதுனால அடுப்புலேயே இருக்கணும் அப்படிங்கிறதுல. இப்போது இந்த கொதித்த குக்கர் தண்ணியை வந்து இப்படி நம்ம கீழே இறக்கிக்கலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டே அப்படியே கலரிண்டே வர வேண்டியதுதான். நான் ஏற்கனவே வீடியோவில் கொழக்கட்டை வீடியோவில் சொல்லியிருக்கேன், எப்போவுமே கரெக்டான அளவுக்கு அப்படியே 4 டம்ளர்னால் 4 டம்ளர் மட்டும் மாவு வச்சுக்காதீங்க. சில சமயம் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆகிட்டால் கூட கையில் மாவு தேவைப்படும். அதே மாதிரி மாவு எக்ஸஸாக இருந்தாலும் இந்த மாதிரி உங்களுக்கு தண்ணியும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே 4.5 டம்ளர் அப்படின்னு சொல்லி தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா எப்போவுமே ஒரே மாதிரி பிராண்டில் நமக்கு மாவு கிடைக்காது. பக்கத்தில் வெந்நீர் வச்சிட்டோம்னா நமக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக விட்டுக்கலாம். அடியில் கொஞ்சம் ஈரம் இருக்குது. ஃபுல்லாக கீழே மேலே இந்த மாதிரி மாவு கலர பாத்திரமும் கொஞ்சம் அகலமாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
நாலு டம்ளர்னு சொன்னேன் இல்லையா, இன்னொரு கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். இந்த பக்கத்தில் வைக்கிற தண்ணியை வந்து நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க. டோட்டலாக வந்து நாலு டம்ளர் மாவுக்கு 4.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப சூப்பராக நன்னா வந்துடுது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கணும். இதை உடனே வந்து ஆற வைக்காதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரு ஸ்பூனால் நல்லா வந்து ஃபுல்லாக எடுத்து விட்டுடலாம். கரண்டியில் ஒட்டின்றதெல்லாம் எடுத்துகிட்டு மேலாக அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடிடுவோம். இந்த சூட்லேயே உங்களுக்கு இது கொஞ்சம் நல்லா அப்படியே ஒரு மாதிரி புழுங்கின மாதிரி ஆகிடும், நன்னா வந்து வெந்து வந்துடும். இதை அப்படியே வந்து ஒரு தட்டை போட்டு மூடிடலாம். மேலாக கொஞ்சமாக வந்து சில பேர் ஈர துணி போட்டு கூட மூடி வைப்பா, இல்லை நீங்கள் அப்படியே ஒரு தட்டு போட்டு கூட மூடிக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும் மேலாக வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி எண்ணெய். இப்போ இதை அப்படியே மேலே மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கட்டால் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்தவுடனே நம்ம பண்ண போகிறோம். அது வரைக்கும் கீழே இருக்கட்டும், பார்க்கலாம். அடுத்தது வந்து கார கொழக்கட்டைன்னு சொன்னாலே பருப்பு கொழக்கட்டை, அதுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். காரத்துக்கு 2 வரமிளகாய் போட்டிருக்கேன், ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலை பருப்பும், 50 கிராம் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, சின்னதாக ஒரு சட்னி கரண்டி மாதிரி மீடியம் சைஸ் கரண்டி இருக்கும் இல்லையா, அந்த கரண்டியால் 50 கிராம் கடலை பருப்பு, 50 கிராம் உளுத்தம் பருப்பு, இந்த மிளகாய், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு 1 மணி நேரங்கிட்ட இதை வந்து நல்லா ஊற வச்சுருங்க. இது நல்லா வந்து ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் அரைக்கிற போது இதில் என்னென்ன சாமான் போட்டு அரைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ஊற வச்ச மிளகாய் இதில் சேர்த்துடலாம், பருப்பெல்லாம் இதில் போட்டுடலாம். தண்ணியை வந்து ஃபுல்லாக ஒட்ட வடிச்சிட்டு எடுத்துருக்கேன். இதை அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விடாமல் ஓட்டிட்டு வடமாவு பதத்துக்கு நம்ம இதை அரைச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கலருக்கு மஞ்சள் பொடி, பெருங்காய பொடி போட்டுக்க போகிறோம். 1 கால் ஸ்பூன் கிட்ட, கொஞ்சம் குறைவாக, 1-2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி, கொஞ்சமாக 1 கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி, 1 கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி. இதெல்லாத்தையும் வந்து இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கலரின மாவு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வெதுவெதுப்பான சூடுக்கு வந்து நமக்கு வந்துடுது. இப்போ இந்த மாதிரி இருக்கிற போது இதை லைட்டாக வந்து இப்படி தண்ணியில் கை தொட்டுக்கோங்க, கொஞ்சமாக வந்து எண்ணெயும் வந்து தொட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட மணி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி இழுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரப்பர் மாதிரி மாவு வந்து நல்லா வந்துடும். எது பண்ணினாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு புளையார் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புளையார் பண்ணி இந்த மாவுலேயே புளையார் பண்ணி இப்படி பக்கத்தில் வச்சிடலாம். இப்படி மாவு வந்து நல்லா இப்படி கையால் ரப்பர் மாதிரி பண்ணிவிட்டு இப்படி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கட்டை வரலால் இப்படி ஒரு அமுக்கு அமைக்கிட்டு லைட்டாக எண்ணெயை தொட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. பொறுமையாக நம்ம இந்த மாதிரி பண்ணினோம்னா நமக்கு சோப்பு மாதிரி வந்துடும். உங்களுக்கு எங்கேயாவது விரிசல் வருது அப்படின்னா லைட்டாக தண்ணி தொட்டுக்கோங்க, பொறுமையாக பண்ணிக்கோங்க. மெல்லிசாக நல்லா பண்ணிக்கலாம். சில பேருக்கு உங்களுக்கு எப்படி பண்ண வருதோ பண்ணுங்கள், பொறுமையாக அப்படி பண்ணும்போது நல்லா வந்துடும். நான் இந்த மாதிரி பூர்ணத்தை வந்து நல்லா உருட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு உருட்டுற மாதிரி அழகாக வந்துடும். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு தேங்காய் மாதிரி இப்படி மூட்டை கட்டிக்கலாம். சூப்பராக பண்ணி எடுத்தேன். இப்போ அடுத்தது வந்து ஒரே ஒரு கொழக்கட்டை மாதிரி பண்ணி காமிக்கிறேன். அதுக்கும் இந்த மாதிரி மாவு வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்து திரட்டிக்கலாம். கொஞ்சம் ஈரப்பதம் இருந்ததுன்னா விண்டு போகாமல் இருக்கும். அப்பப்போ லைட்டாக எண்ணெயும் தண்ணியும் கையில் வந்து தொட்டுக்கோங்க. பொறுமையாக நம்ம இந்த மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணும்போது நமக்கு ஒரு அகல் விளக்கு மாதிரி நல்லா வந்துடும். கட்டவரில் 2 கட்டவரில் உள்ளுக்குள்ளே கொடுத்து நம்ம இப்படி பண்ணலாம். எல்லாருக்கும் தெரியும், பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். இப்படி பண்ணிகிட்டே வரும்போது இப்படி வச்சா கிண்ண மாதிரி இப்படி நிற்கணும். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு கொஞ்சமாக பூரணம், இதை நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சோப்பு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பூரணம் எடுத்துக்கோங்க. தேங்காய் பூர்ணம் ஜாஸ்தி வச்சாலும் வெளியில் வந்துடும்.
மோதகம் பண்ணும்போது உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீள வாக்கில் குடக்கட்டையாக பண்ணும்போது இப்படி பண்ணிவிட்டு இப்படி ஆமிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்து மேலே வச்சு மூட வேண்டியதுதான். லைட்டாக தண்ணியை தொட்டுட்டு ஓரங்கள்லாம் பிரிஞ்சு போகாமல் நன்னா வந்து இப்படி இழுத்து ஒட்டிடலாம். பார்த்தீங்களா ரொம்ப நன்னா வந்துடுது. இப்போ இதே மாதிரி நம்ம வந்து எல்லா குழக்கட்டையும் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு குழக்கட்டைக்கு நான் வந்து இந்த மாதிரி அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு லூஸ் இருக்கட்டும். மேலாக கருவேப்பிலை போட்டிருக்கேன், அதை அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த குழக்கட்டையை வந்து ஸ்வீட் குழக்கட்டையை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆவியில் ஒரு 10 நிமிஷம் கிட்ட வேக வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி மோதகத்துக்கு வந்து நமக்கு பருப்பு குழக்கட்டைக்கு தேங்காய் குழக்கட்டைக்கு பண்ணோம் இல்லையா, அடுத்தது வந்து பருப்பு குழக்கட்டையும் இதே மெத்தடில் இப்படியே பண்ண போகிறோம். இதை வந்து ஆவியிலலாம் வைக்க போகிறதில்ல, நாங்கள் இந்த மாதிரி அப்படியே டைரெக்டாக வச்சு தான் வேக வைப்போம். அதுக்கும் இந்த மாதிரி கிண்ண மாதிரி சோப்பு மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மாவு வச்சுக்கலாம். இப்படி நீட்டாக வச்சுட்டு இது கொஞ்சம் பூர்ணம் வந்து கொஞ்சம் வெளியில் வந்தால் தப்பு இல்லை, உங்களுக்கு வெளியில் வழிஞ்சு வராது, நல்லா வெந்துடும். இப்படி பார்க்குறதுக்குமே கலர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி மூடணுங்கிறதுல லேசாக இருந்தாலே போகும். இந்த அளவுக்கு பூரணம் வச்சு இப்படி மூடிடலாம். பருப்பு குழக்கட்டையை தனியாக வேக வைக்கணும், தேங்காய் குழக்கட்டையை தனியாக தான் வேக வைக்கணும், ரெண்டையும் ஒன்றா வைக்காதீங்க. அந்த மாதிரி வச்சோன்னா தேங்காய் குழக்கட்டை சீக்கிரம் வெந்துடும், பருப்பு குழக்கட்டை வேகிறதுக்கு 10-12 நிமிஷம் ஆகும், ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்க பூர்ணமும் வேகணும். இப்போ இந்த மாதிரி மெத்தட்லேயே பருப்பு குழக்கட்டை, நான் சொன்ன மாதிரி மோதகமும் தேங்காய் குழக்கட்டை ரெண்டையுமே பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிற குழக்கட்டையை வந்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு இதில் வந்து எல்லாத்தையுமே ரெண்டு ரெண்டாக வந்து எடுத்துருக்கோம். அடுப்பில் வந்து ஒரு பாண்டிலில் இந்த மாதிரி நில இட்லி குக்கர் இட்லி பானை எதில் வேணாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க அடியில். இப்போ இதில் வந்து நம்ம இதை வேக வச்சுக்க போகிறோம். இது மேலே வந்து ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். தேங்காய் குழக்கட்டை பருப்பு குழக்கட்டை ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அருமையாக ரொம்ப அழகாக பண்ணியாச்சு. இப்போ எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். வேக வச்சு எடுத்தாச்சு, பார்க்கலாம் வாங்க. இது வந்து தேங்காய் குழக்கட்டை, இந்த தட்டில் இருக்கிறதும் தேங்காய் குழக்கட்டை தான். இது சுட சுட இருக்குது. இது முன்னாடி ஃபஸ்ட்டு தடவை எடுத்தது, கொஞ்சம் மோதகம் கொஞ்சம் சுற்றி உள்ள குழக்கட்டை. இது வந்து தேங்காய் குழக்கட்டை, இது இன்னும் சூடாக இருக்குது எடுக்கலை. இது வந்து பருப்பு குழக்கட்டை, இன்னும் ஒரு தடவை வந்து பருப்பு குழக்கட்டை வந்து பாத்திரத்தில் அடுத்தது இன்னொரு பக்கம் வெந்துட்டுருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் வச்சுருக்கேன் நான் வந்து ரெண்டு பக்கமே எப்போவுமே ஒன்று மேலே ஒன்றா நிறைய அடிக்கிட்டோம் அப்படின்னா கீழே ஒரு தட்டு மேலே ஒரு தட்டு அடிக்கணுன்னா வேலை சீக்கிரம் ஆகிடும் நினைக்கலாம். ஆனால் அடியில் இருக்கிறதுல வேர்த்து வேர்த்து சொட்டி சொட்டி தண்ணி வந்து சொட்டி ஒரு மாதிரி குளகுளன்னு ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் நான் வந்து ரெண்டு கடாயில் ஒரு பக்கம் தேங்காய் குழக்கட்டை ஒரு பக்கம் பருப்பு குழக்கட்டை அந்த மாதிரி வேக வச்சுருக்கேன். பார்க்கும்போதே எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் ரொம்ப சூடாக இருக்குது, தொட முடியல. இது வந்து பருப்பு குழக்கட்டை. பருப்பு குழக்கட்டையில் இந்த மாதிரி வெளியில் பூரணம் தெரிஞ்சால் பரவாயில்ல. இது தேங்காய் குழக்கட்டை. இந்த மாதிரி மெத்தடில் வந்து தேங்காய் குழக்கட்டை காரம் போட்டு பருப்பு குழக்கட்டை ரெண்டுமே வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.